श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिपं कुर्महे நம சதசே நம சதசஸ்பதே நம சகீநாம் புரோகாணம் சுஷே நமோதிவே நம பிருபே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நாமாவளி பிரபாவதி பிரபாவதி பிரபாரூபா பிரசித்தா பரமேஸ்வரி இந்த பிரபாவதி அப்படின்னா ஒளி வடிவானவள் அப்படின்னு அர்த்தம் அவதி அப்படின்னா காப்பவள்னு அர்த்தம் ஒளியை காப்பவள் ஒளி வடிவானவள் ஒளி வடிவாக தியானம் செய்யப்படுபவள் இது ஒரு வழிபாடு இருந்திருக்கு தெக்கத்தி பக்கத்தில் இது கொஞ்சம் குறைச்ச வடக்க போக போக என்ன பண்ணுவாங்கன்னா அம்பாளுடைய வடிவமே இருக்காது பீடம்னு சொல்லுவோம் சக்தி பீடம் ஒரு மேடை இருக்கும் அவ்வளோதான் வேறு எதுவும் இருக்காது அந்த மேடை மேலே வழக்கை தீ வைக்கிற வழக்கம் இல்லை அதுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க நம்ம தெக்கத்தி பக்கங்களை பார்த்திங்கன்னா பிரபான ஒளி அப்போ அந்த அந்த மாதிரி அரூபமாக தியானம் பண்ணக்கூடிய பண்புடைய சக்தி பீடங்களுக்கு தான் பிரபாவத்தின்னு பேர் அதே மாதிரி வழிபாடு எப்போ நடக்கும் அப்படின்னா நல்ல உச்சி வேலை ஒளி அந்த பீடத்து மேலே படும்போது நடக்கும் இல்லைன்னா பூரணமான பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி அந்த பீடத்து மேலே படும்போது அவள் வழிபாடு பண்ணுவாள் இது வந்து ஒரு தொல் வழிபாட்டு முறை இதெல்லாம் இப்போ வழக்கு ஒழிந்து போனதுனால நம்ம வந்து காண்பிக்க முடியல அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம தெற்கத்தி பக்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாமி இருந்ததுன்னா அந்த சாமிக்கு சுற்றிலும் பித்தளையில் ஒரு வளைவு வச்சுருப்பாங்க அதை தான் பிரபான்னு சொல்லுவாங்க அந்த வளைவு பார்த்திங்கன்னா சிவபெருமான தவறை அதாவது மூலஸ்தானத்தில் சிவபெருமான தவறை பாக்கி எல்லா சுவாமிக்கும் அந்த வளைவை சாத்தி வழிபடுகிற வழக்கம் இருந்திருக்கிறது இது சரி அந்த அமைப்புக்கு பேர் என்ன தெரியுமா அந்த பின்னாடி வச்சுருக்காங்களே அதுக்கு பேர் என்னென்னா பிரபான்னு சொல்லுவாங்க அந்த திருவாட்சிக்கு அந்த பித்தளையாளர்கள் இதை வந்து நீங்கள் நடராஜாவினுடைய சிலையில் மிக தெளிவாக உணரலாம் நடராஜாவினுடைய சிலையில் ஒரு அண்டம் ஒரு வட்ட வடிவம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா தீச்சுடர்களை படித்திருப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் அது சூரிய ஒளி சந்திர ஒளி தீயொளி ஒளி இந்த நாள் வகை ஒளியையும் அதில் காட்டியிருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பிரபாவதிங்கிறது யார் அப்படின்னா சாக்ஷாத் அம்பாள் இந்த அம்பாள் இல்லைன்னா எந்த சுவாமியும் இயங்க முடியாது அப்போ எங்கு பார்த்தாலும் ஒளியாக நிறைந்திருப்பவள் சூரிய மண்டலம் இருக்குது அதுலேருந்து ஒளியை பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் அதனுடைய பிரகாசம் அதுக்கு தான் பிரபான்னு பேர் அந்த ஒளிக்கு மேலே இருக்கிறது சூரியனு சூரியன்னு பேர் இப்போ ராத்திரியில் பௌர்ணமின்னு ஒரு வெளிச்சம் தெரியறது பாருங்க அந்த வெளிச்சத்துக்கு பிரபான்னு பேர் சந்திரிகான்னு சொல்லுவாள் இதை சுரான்னு சொல்லுவாள் சௌரிகான்னு சொல்கிற கூட வழக்கம் இருக்குது அமிர்தான்னு சொல்லுவாள் அந்த ஒலிக்கு பேர் அது மாதிரி வெறும் ஒலி வடிவம் அந்த ஒலி வடிவத்துக்குள்ளே தேவத்தையும் ஒடுங்கி இருக்குது இப்போ மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா மனித உடம்பு அஸ்தி சுக்லம் ரத்தம் மாம்சம் அது மாதிரி எலும்பு தோல் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த உடம்பு அது மாதிரி அம்பாளுக்கு உடம்பு எப்படி அப்படின்னா ஒளி ஒளியே ஒளிரும் ஒலிக்கு இடமே ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடம் ஒளி ஒளியேங்கிறது என்ன பகல் பொழுது எங்கே பார்த்தாலும் சூரிய ஒளியை பார்க்குறோம் அந்த ஒளிக்கு இடம் எதுன்னா ஒளி படுற இடம் பூமி அந்த ஒளி எங்கேருந்து வருது சொந்தமான இடம்னு சூரிய ஒளி சூரியன்லேருந்து அதுதான் ஒளியே ஒளின்னு ஒளிக்கு இடம் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாரு ரெண்டுத்தையும் பிரித்து தியானம் பண்ணுறார் சிவன் சூரியனை மாதிரி இருந்தால் அம்பாள் ஒளி ஒடிவமாக இருப்பாள் அதனால தான் பிரபாவத்தின்னு சொல்கிறது மின்னாயிரம் கூடி ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அதனால் பெற்றோம் ஆயிரம் மின்னல் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கு நான் ஒரு மின்னலை பார்த்தாலே கண்ணு போய்டும் அப்புறம் எங்கே மற்றதெல்லாம் பார்க்கறது அப்படி ஆயிரம் மின்னல்கள் ஒன்று தோன்றிய வடிவம் அப்போ மின்னலுடைய ஒளி சூரியனுடைய ஒளி சந்திரனுடைய ஒளி அக்னியினுடைய ஒளி அறிவொளி ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் அறிவொளி இந்த ஐந்து வடிவங்களாக உமையம்மையே இருக்கிறாள் அதுதான் பிரபாவதி அப்படின்னு அவளுக்கு பேர் அவதி நம்மை காக்கிறாள் இந்த உலகத்தை காக்கிறாள் நம்ம நம்மை காக்கிறாள் உலகங்கிறது எனக்கு வெளியில் இருக்கிறது என்னை தவிர பாக்கிய ஒவ்வொருத்தருக்கும் அவளை தவிர பாக்கியெல்லாம் அப்போ நமக்கு உள்ளேயும் அம்பாள் இருக்கா அறிவு வடிவத்தில் அதுதான் அறிவு ஒளின்னு பேர் அந்த ஒளி அறியக்கூடிய பண்பை உடையது அதனால தான் சிதம்பரத்தில் மோட்ச தீபம்னு எல்லா கோயிலையும் ஏற்றுறா சில எல்லாம் மோட்ச தீபம்னால் கோயில் மேலே ஏற்றுறது அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த ஜோதியில் இந்த ஆன்மாவே இந்த ஜோதியில் உட்காந்துக்குமா அப்போ அந்த ஜோதிக்கு எல்லாம் தெரியுமா யாரெல்லாம் வரா யாரார் போகிறா அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிக்குள்ளேயே தெரியும் அப்போ அறி ஒளி அறிகின்ற ஒளி வெறும் ஒளியை சொல்லலை சூரியனில் இருக்கக்கூடிய ஒளியோ சந்திரனில் இருக்கக்கூடிய ஒளியோ மின்னலில் இருக்கக்கூடிய ஒளியோ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியோ அறிகின்ற ஒளியாக இருப்பவள் பிரபாவதி அந்த அந்த உமையம்மை பூர்ண ஞானஸ்வரூபம் அந்த ஒளி வலிவத்தில் ஒளிர்கின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஒலி வடிவத்தில் தியானம் பண்ணுறது அதனால தான் அந்த திருவாட்சியினுடைய தத்துவம் எல்லா சுவாமிக்கும் இந்த திருவாட்சி இருக்கும் சிவன்கிட்ட ஒன்றையும் இருக்காது ஏன்னா சிவன்கிட்ட சக்தி உடுங்கிறதா செய்வம் சொல்கிறது அந்த அந்த பண்புக்கு சொல்கிறேன்னா இப்போது பிரபாவதி அந்த மாதிரி அம்பாவை வந்து ஒளி வடிவமாக தியானம் பண்ணினால் என்ன பிரயோஜனம் அப்படி தெரியணுமோ இல்லையோ அந்த ஒளியாகவே தியானம் பண்ணலாம் விளக்கில் கூட சாமி கும்பிட்றோம் அம்பால் அதாவது சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே அப்படி பனை மல் பனை முலை மடந்தை பாதி சோதி அப்படின்னா கண்ணில் தெரியிற அந்த மஞ்சள் நிறம் சுடர் அது கையால் தொட்டால் சுடும் அதனால் சுடர் சூழொலி அந்த விளக்கு எரியும்போது சுற்றின தெரிகிற வெளிச்சம் இது எல்லாமே அம்பாள் இது அம்பாளுடைய வடிவம் இந்த பிரபாவதிங்கிறது அப்படி தியானம் பண்ணினால் என்ன பலன் அப்படின்னா இரண்டு விதமான பலன் சொல்கிறான் இந்த பிரபாவதிக்கு என்னென்னா சந்நியாசியாக இருந்து சந்நியாச ஒழுக்கத்தை தியானம் பண்ணி மனதுக்குள்ளே இந்த மாதிரி ஒளி வடிவத்தை தியானம் செய்தால் அவளுக்கு அனிமாதி சக்தியெலாம் வரும்னு சொல்லுவோம் அனிமா கரி அனிமான சிறுத்து போகிறதும் அது மாதிரி அஷ்டமாசித்தும் வரும் அதே உலகியலில் உள்ளவர்கள் ஒரு சாயந்தரம் ஆத்துவாசலில் ஒரு வழக்கேற்றி வைக்கிறோம் அந்த வழக்கு ஒளியில் அம்பால் நம்ம தியானம் பண்ணினோம்னா அந்த ஒளி வடிவம் குடும்பத்தை விளைவி விளங்க வைக்கும் இந்த பிரபாவதிங்கிற தேவதை அதனால் தான் ஆத்துவாசலில் விளக்கேற்ற விளக்கேற்றி வடிவில் வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெறுவோம் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ